மக்களே, இப்போ நாம நவரசா சீரிஸோட எபிசோட் 3 ப்ராஜெக்ட் அக்னியோட கதை தான் பார்க்க போறோம். இதுல நம்ம ஹீரோ அரவிந்த் சுவாமிக்கு ஒரு அழகான வைஃப் அண்ட் பையன் இருக்காரு. ஆனால் அவர் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் தன்னோட ரிசர்ச் ப்ராஜெக்ட்லேயே தான் ஆர்வமாக இருக்காரு. அப்போ அரவிந்த் சுவாமி தன்னோட ஃப்ரெண்ட் பிரசன்னாக்கு ஃபோன் பண்ணி மீட் பண்ண கூப்பிடுறாரு. அப்போ தான் தன்னோட ப்ராஜெக்ட் பற்றி சொல்கிறாரு அரவிந்த் சுவாமி. இந்த உலகமே ப்ரீ ப்ரோக்ராம்டு தான்னும் யாரும் ஏற்கனவே எழுதி வச்ச வாழ்க்கையை தான் நம்ம எல்லாருமே வாழ்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. பிரசன்ன நம்பலை. அப்போ அவங்க ரெண்டு பேர் மாதிரி இன்னும் ரெண்டு பேர் பேசிக்கிற பிம்பத்தை அரவிந்த் சுவாமி பிரசன்னாக்கு காட்ட அவருக்கு ஆர்வம் தாங்கலுங்க. அப்போதான் அரவிந்த் சுவாமி டைம் டிராவல் மாதிரி தன்னோட ஆழ் மனசுக்கு போகிறதுக்கான ப்ராஜெக்டும் அதுக்கான சொல்யூஷனும் கண்டுபிடிச்சதா பிரசன்னா கிட்ட சொல்கிறாரு. அதை வச்சு தன்னோட ஆழ் மனசு நினைக்கிற கற்பனைக்கு உயிர் கொடுக்க முடியும்னு அரவிந்த் சுவாமி சொல்கிறாருங்க. அப்படி தன்னோட பாஸ்ட்டுக்கு போக முயற்சி பண்ணும்போது அங்கே ஏதோ தப்பு பண்ணதுனால இப்போ ப்ரெசண்ட்டில் தன்னோட குடும்பத்தை தானே அழிச்சிட்டதாகவும் பிரசன்னா கிட்ட சொல்கிறாரு. இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப ஆபத்தானது. ஆனால் தன்னோட பிஏ கல்கின்னு ஒருத்தன் இந்த ப்ராஜெக்டோட ப்ளூ பிரிண்ட்டை திருடிட்டான். ஆனால் அதை எப்படியாச்சும் அழிச்சிருன்னு பிரசன்னா கிட்ட சொல்லிட்டு அந்த சொல்யூஷனை அரவிந்த் சுவாமி பிரசன்னா கிட்ட கொடுத்து விட்டுடுறாரு. அரவிந்த் சுவாமி தன்னோட குடும்பத்தை அழிச்ச சோகத்துல சூசைட் பண்ணிக்க போனா அப்பதான் உண்மையான பிரசன்னா வீட்டுக்கு வர்றாரு. அப்ப இவ்வளோ நேரமா அரவிந்த் சுவாமி கிட்ட பிரசன்னா உருவத்துல பேசிட்டு இருந்தது அரவிந்த் சுவாமியோட பிஏ கல்கிதான்னு அவருக்கு புரிய வருது. என்ன பண்றதுன்னு தெரியாம அரவிந்த் சுவாமி முழிக்க அதோட கதை முடிஞ்சிருதுங்க. அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது பல நேரங்களில் நம்ம உயிரையே அழிச்சிரும் அப்படின்னு கதை ஆரம்பத்தில் அரவிந்த் சுவாமி சொல்கிறது தான் இந்த கதையில் டைரக்டர் நமக்கு சொல்ல வர உண்மை. படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.